Nobody's Place. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நாம மஷ்ரூம் கட்லெட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை நாம முட்டையெல்லாம் யூஸ் பண்ணாம ஃபுல் வெஜிடேரியன் கட்லெட்ஸா தான் செய்ய போறோம். டீ டைம்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிமிஷத்துல காலி பண்ணிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டீ டைம் ஸ்நாக் தான் இது. இந்த கட்லெட் செய்யறதுக்காக எல்லா ஷாப்ஸ்லயுமே கிடைக்கிற பட்டர் மஷ்ரூம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி மசிச்சு வச்சிருக்கேன். கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதுல ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30 seconds ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா வெட்டின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ண இல்லனா துருவி வச்சிருக்கிற காளான சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. நான் கேரட் துருவியில துருவி சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரம் மசாலா கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இத வதக்கும் போது காளான்ல இருந்து தண்ணி வெளியே வரும், அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்ப தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, இத வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். அது கூட மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் லூஸா இருந்துச்சுன்னா இன்னும் கூட பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது திக்கா தான் இருக்கு, அதனால நான் எக்ஸ்ட்ரா பிரெட் கிரம்ஸ் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல கட்லெட் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் கார்ன்ஃபிளார் எடுத்துக்கோங்க. அதுல நாம ஷேப் பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்ஸ போட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம், ஆனா கார்ன்ஃபிளார் சீக்கிரமா ஈரத்தை உறிஞ்சும், அதனால நான் கார்ன்ஃபிளார் சேர்த்திருக்கேன். கார்ன்ஃபிளார் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு யூஸ் பண்ணுங்க, இல்லனா மாவு ஈரமாகிடும். எல்லா கட்லெட்ஸையும் சோள மாவுல கோட் பண்ணியாச்சு. இப்ப இன்னொரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபிளார் போட்டு 3 டேபிள்ஸ்பூன் போல தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப கட்லெட்ஸ கார்ன்ஃபிளார் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியில டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட் கிரம்ஸும் பொரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இதை நாம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதுல கட்லெட்ஸ ஒவ்வொன்னா வச்சிட்டு 1 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு 1 நிமிஷம் கழிச்சு கட்லெட்ஸ எடுத்துடலாம். இதுல சேர்த்திருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆல்ரெடி வேக வச்ச இன்கிரீடியன்ஸ் தான். ஜஸ்ட் அவுட்டர் கவர் தான் வெந்து கிறிஸ்பியா வரணும், அதனால சீக்கிரம் ரெடி ஆயிடும். ஒவ்வொரு பக்கமும் 1 மினிட் வச்சு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க போதும்.
இப்படியே எல்லா கட்லெட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கிறதுக்கு கோல்டன் பிரவுன் கலர்ல சூப்பரா இருக்கு. நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்றதுக்கு முன்னாடி எக்ல கோட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். இப்ப எல்லா கட்லெட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சுவையான காளான் கட்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இத சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிடலாம், இல்லனா அப்படியே கூட சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபிய நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. டீ டைம் என்ஜாய் பண்ணுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுட்டிஸ் பிளேஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். Thank you for watching. If you like my video, please subscribe my channel. Don't forget to press the bell icon.